ஏன் அலாண்ட்ரா ஸ்கூலில் வந்து எல்லா குழந்தைங்களும் ஒரு ஒரு பம்ப்கினை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வாரத்து ப்ராஜெக்ட். அவளுக்கு வந்து இந்த வாட்டி ஒரு ரெடிமேடாகவே வந்து ஒரு பல்லு செட்டு கிடச்சிது. போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடிமேடாக வாங்கிட்டேன். இனி இதை வந்து நம்ம வெட்டுவோம்மாடா. இந்த பூசணிக்காக்கு பல் வைப்போமா? பயமா இருக்கா உனக்கு? நோவா? முடிச்சுட்டு பாரு. அப்பா பயந்துருவாங்களேடா. இடமே இல்லை, சின்ன பூசணிக்காவை போச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி வீட்லேயே தான் மூணு இருக்கே, அதில் ஒன்றும் எடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் சின்னதாக போச்சு. இது வந்து சின்ன கத்தி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் அந்த அரும்பு அரும்பு மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஸ்பைடர் வெப் மாதிரி. ஸ்பைடர் என்ன சாப்பிடும்? குட்டி குட்டி உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு, அந்த வலை வலையா இருக்கும்ல அது மாதிரி இருக்கு. கை விடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இதை வச்சு எடுத்துருவோமா? இந்த ஸ்பூன் வச்சு ஈஸியா பண்ணு. பண்ணிட்டியா நீ? சரி நீ அம்மா பண்ணிட்டா? சரி இப்ப எடு. என் கை போல. நான் கை போதா? எடு எடு. வெரி குட். இன்னும் கொஞ்சம் இருக்குடா. என்ன கஷ்டமா இருக்கு பாத்தியா? சரி ஸ்டிக்கியா இருக்கா உள்ள இருக்கதெல்லாம் சரி பண்ணிடுவோன்னா. என் கை போயிட்டு. இருடா இருடா இருடா, வெளியே வரலடா. இருடா இருடா. உள்ள சிலதெல்லாம் வராம இருந்தது இல்ல, அதை வந்து இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் வச்சு எடுத்தா ரொம்ப ஈஸியா வருது. அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துறணும், ஈஸியா வந்துருது. ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன். இனி வந்து அப்படியே பல் எடுத்து மாட்டிடும். இது வந்து இங்கே வந்து பாயிண்டடாக தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஈஸியாக அப்படியே குத்தி வச்சிடலாம். பல் டாக்டர் ஆகிட்டேன். ஒன்று தான் கேட்டாங்க, ஆனால் வீட்டில் வந்து இன்னொரு சின்ன பம்ப்கின்னு இருந்ததுனால பிளாஸ்டிக்லேயே வந்து கண்ணு மூக்கு வாய் வச்ச மாதிரி ஒன்று வாங்கினோம். அது வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதனால் வந்து குத்தி வச்சிட போகிறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பின்னாடி குத்துற மாதிரியே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து ஓட்டெல்லாம் போட தேவையில்லை. இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஈஸியாக இருக்கும் பார்த்து கஷ்டம். ஓகே, வாயை வந்து கொஞ்சம் கோணலாக வைக்கிறேன். அப்புறமா ரெண்டு கை. ஓகே, இன்னும் ரெண்டு கை மீதி இருக்கு. இதை வந்து நான் இதுக்கு வைக்கிறேன். ஓகே, ரெண்டு பூசணிக்காக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்டி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன்றுமே பண்ணலாம், அங்கங்கே குத்தி வச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து கார் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நாள் இருக்காது, நாளைக்கு நம்ம போய் கொடுக்கணும். ஆனால் வந்து ஃப்ரைடே தான் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. அது வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருக்காது. நாளைக்கு போய் கொடுத்துட்டு வரணும். இன்றைக்கி தான் அலாண்ட்ரா ஸ்கூலில் வந்து ஹாலோவின் பார்ட்டி வச்சுருக்காங்க. காலையில் வந்து நல்லா ஜாலியாக போனான். நான் வந்து கையில் ஒரு பேஸ்கெட் கொடுத்துட்டு சொன்னேன், இது நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. அலாண்ட்ரா விட எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, என்ன கிடைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டேன். கிடைச்ச கூடி பேக் நம்ம வந்து வீட்டில் போய் ஓபன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே வந்து அலாண்ட்ரா பார்ப்போம். நீ காஸ்டியூம் போட்டு இதெல்லாம் உனக்கு கிடைச்சுதாடா?
எல்லாம் சாக்லேட்ஸ் இருக்கும் போல இருக்கே. ஓ, இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்தியா? ஓ, நிறைய இருக்கும் போல இருக்கே. கூடி பேக்கா? ஓகே. ஓ, பென்சில், ஸ்ட்ரா, கலரிங் புக். அடுத்த பேக்ல என்ன இருக்கு பாப்பாடா? ஜென்ஸ் முட்டி. என்னது? ஓ, பபிள்ஸ். இது வந்து குட்டியா பபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்ம வந்து தொகுதி பிரிப்போம்னா என்னென்ன கிடைச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நாம வந்து பிளேடு வைக்கணும்னு நினைச்சேன். அப்போ நினைச்சேன் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பிளேடு வைப்பாங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் வைக்கல. இது நம்ம பார்சல். அப்படி ஒன்று கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள வந்து ரெண்டு சாக்லேட் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஓ, இங்க பாத்தியா ஃபிங்கர், அம்மாவோட ஃபிங்கரா? அப்புறமா மீதி ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் தான். அவங்க ஸ்கூலில் வந்து காலையில் ஒரு மூணு ட்ரக் மாதிரி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதில் பின்னாடி வந்து ஃபுல்லாக சாக்லேட் வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதில் வந்து இதெல்லாம் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவும் சாக்லேட் தான். எவ்வளோ சாக்லேட், நிறைய சாக்லேட்ஸ் தான். இது வந்து நம்ம ஃபேவரெட் ஜெம்ஸ் மிட்டாய். அப்புறமா சும்மா கொஞ்சம் கிட்கேட், கொஞ்சம் லாலிபாப், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து சும்மா விளையாட்டு ஜாமான் மாதிரி, அந்த பல்லு. மோஸ்ட்லி நிறைய சாக்லேட்ஸும் அப்புறமா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அந்த விளையாட்டு ஜாமான்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சு நல்லா டைம் போகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைடர் ஹாலோவீன் வந்து நாளானிக்கு தான். நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே வ்ளாகும் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பிச்சு பிச்சு பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே இதாக பண்ணுறேன். இன்றைக்கி தான் ஹாலோவீன். நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட் வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நம்ம வெளியே வைக்கணும். இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப லேட்டு கடைக்கு போகிறப்போ அந்த பெரிய பாக்கெட் எதுவும் கிடைக்கல. எல்லாமே வந்து சின்ன சின்ன பாக்கெட்டில் தான் கிடச்சிது. அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. பெரிய பாக்கெட் தான் நமக்கு ரெண்டே போதுமாக இருந்திருக்கும். பார்க்க தான் பெருசாக இருக்குது. உள்ளே வந்து 12 சாக்லேட் தான் இருக்குது. இது பத்தாது. ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 10 கிட்ட வாங்கணும். ஃபஸ்ட்டு வர 10 பேருக்கு எல்லாத்தையும் வைக்கலை, ரெண்டு பேட்சாக பிரித்து வைக்கிறேன். அப்போ தான் வந்து ஒன்று முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது நம்ம வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். இது அப்பாக்கா? இந்த பாஸ்கெட் அம்மாக்கு. ஆனாக்கு கிட்கேட் மட்டும் போதுமா? சரி அப்போமா, போய் வெளியே வச்சுட்டு வந்துடுமா? வெளியே வச்சுருவோமா? இருந்த 4 பூசணிக்காவும் இதில் வச்சுருக்கேன். இந்த மரம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கணும். இது வந்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் வாங்கணும். ஸ்மோக் எஃபெக்ட். இந்த வருஷம் ஒரு குட்டி ஸ்மோக் மெஷின் வாங்கணும். இது வந்து கெமிக்கல்லாம் கிடையாது. கிளிசரினும் வெஜிடபிள் ஆயிலும் வந்து இதில் நம்ம ஊற்றி வைக்கணும். இந்த மெஷின் வந்து சூடு பண்ணி அதை வந்து ஸ்மோக் மாதிரி கொடுக்கும். அதனால சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு வாங்கினோம். யாராவது எடுக்க வரப்போ இந்த மாதிரி போட்டு விட்டுலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஒரு குட்டி ரிமோட்டும் கொடுத்தாங்க. அதனால நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்மோக் வரும். இதுல வந்து ஸ்மெல் எதுவுமே இருக்காது, சும்மா சாதாரண ஒரு ஸ்மோக் மாதிரி தான். சில படத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் கீழே வந்து ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாம் விடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். இது எப்படி போடுமா? இதுடா, நம்மளும் வீட்டுக்கு போமா? நாங்க ரெடி ஆயிட்டோம். யாராவது சாக்லேட் எடுக்கிறப்போ அப்படியே கதவை தந்துட்டு பேன் பயமுறுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இங்க ஒரு குட்டி டிராகன் இருக்காங்க. ஹாய், போமா. யாராவது வந்தாங்கன்னா பார்த்துட்டே இருப்போம். ஓகே, யாராவது வந்தாங்கன்னா நம்ம பயமுறுத்திடணும். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் எடுக்கப்போம். என்னடா காஸ்ட் இருந்தது? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யாரும் வரலை இன்னும். நம்ம காம்படிஷனுக்கு இன்னொரு டிராகன் வருது. வராங்க வராங்க வராங்க, பக்கத்தில் வராங்க. ஐயோ, அந்த டிராகன் எங்கே போகுது?
டிராகன் இப்போ ஸ்மோக் கூட போகுது. ஸ்கேர் பண்ணிட்டியா? ஸ்கேரி டிராகன். குட் ஜாப், பயமுறுத்தியாச்சு, மிஷன் அக்கம்ப்ளிஷ். எல்லாம் ஓடிட்டாங்க அதுக்கு முன்னாடி. அப்படியே வேறு வேறு வீட்டிலலாம் எந்தெந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். எந்தெந்த வீட்டில் வந்து வெளியே பூசணிக்காவோ இல்லை வந்து ஹாலோவின் தீமில் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் தான் நம்ம தட்டி சாக்லேட் கேட்க முடியும். இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய நெருப்பு பூசணிக்கா இருக்குது, அது உள்ளே வந்து அந்த லைட் எரியறது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ நெருப்பு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இந்த வீட்டில் வந்து செம்ம சிரிப்பு, மேலே வந்து ஒரு ஸ்கெலிட்டன் தொங்கிட்டுருக்கு அந்த ட்ராகனுக்கு மேலே, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது ஒரு பயங்கரமான பேய். அப்புறமா இதில் வந்து ஒரு ஆர்ச்சில் வந்து ஒரு நாலஞ்சு பேய் வந்து எட்டி பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கு. இது வழியாக நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து குடும்பமாக ஒரு பூசணிக்கா இருக்குது. அப்புறமா இங்கே வந்து செம்ம கூலாக ஒரு நாலஞ்சு பேர் பாட்டு பாடிட்டுருக்காங்க, கிட்டார் அதெல்லாம் போட்டுட்ருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. இந்த வீட்டில் அப்படியே நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேய் உட்காந்து பேசிகிட்ருக்குற மாதிரி. அப்படியே இந்த சைடில் வரும்போது இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக நிறைய அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி பேய்கள். அப்புறமா இந்த மரத்துலேயும் வந்து கொஞ்சம் அந்த துணியில் வந்து அந்த பேய் தொங்க விட்ருக்காங்க. இந்த வீடியோ நம்ம அப்படியே ஜூம் பண்ணும்போது உள்ளே வந்து கொஞ்சம் பேய்கள் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்குது. நல்லா கதை பேசிட்டு நல்லா ஜாலியாக டீ குடிச்சிட்ருக்காங்க எல்லோரும். நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடில் ஒரு வீட்டில் வந்து ரொம்ப அழகாக நிறைய இட்லி குண்டான் பேய்கள், அப்படியே அந்த இட்லி துணியெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி பட்டதில் வந்து நிறைய அந்த பேய் மாதிரி மரத்தில் தொங்க விட்ருக்காங்க. நானும் இதை வந்து இந்த வருஷம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் நான் பண்ணலை, மறந்துட்டேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் பண்ணணும். அப்படி இந்த சைடில் வந்து மறுபடியும் ரெண்டு பேய்கள் வந்து சேரில் உட்காந்து பேசிகிட்ருக்குற மாதிரி, பக்கத்தில் ஒரு குட்டி சேரில் இன்னொரு குட்டி ஸ்கெலிட்டன் உட்காந்துட்ருக்கு. இந்த வீட்டில் வந்து ரொம்ப நிறைய பண்ணியிருந்தாங்க, நிறைய அந்த ஸ்கெலிட்டன்லாம் நிறைய வச்சு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்படியே இந்த சைடில் திரும்பும்போது குரூப் டான்ஸ், பேய்கள்லாம் சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. இது செம்ம இதாக இருந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. இதுவும் வந்து நிறைய வீட்டில் வச்சுருந்தாங்க, ஒரு வீட்டில் மூணு வச்சுருந்தாங்க சேர்ந்த மாதிரி, அது வந்து இன்னும் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஒரு பேஸ்கெட் நிறைய இன்றைக்கி சாக்லேட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். சத்தமா போம்மா, வீட்டுக்கு ரெடியா? ஆ, பாய் பாய். பாய் பாய். பாய் பாய் அப்பா. சீ வைக்கா கமிங். ஆமாண்டா, லெட்ஸ் கோ. Thank you.
நோ ப்ராப்ளம், ஆனா பிக் கொண்டு போயிருவியா? நோ, ஐ அம் நாட் பயம். யூ ஆர் நாட் பயம். நசி கை விட்டு எடுக்கிறதுக்கு கொடுமையா இருக்கும். நான் ஒரு கரண்ட் எடுத்துட்டு வட்டா. கை போக மாட்டேன் எடுக்கணும்டா. அம்மா கை போல பாரு. ஆ சரி, உள்ள இருந்து அந்த இதெல்லாம் எடுத்து. அப்புறமா அம்மா வாஷ் பண்ணி விடுவேன். இங்க பாரு அம்மா கை போல. க்ளவுஸ் தரட்டா? எடுக்கறியா? சரி. ஓ மை காட், இட்ஸ் சோ ஈஸி. கிஸ் இட். மாமியோட ட்ரிப்பிளி. ஓ ஐஸ். அம்மா ட்ரிப்பிளி படிச்சிட்டு நான் பூசணிக்கா தான வெட்டிட்டு இருந்தேன். மாவ். தெரியும். போட்டோக்கு நான் வேண்டாம்மா. போட்டோல தெரியும்.